ஒரு ஏழை தாய் தனக்கு தீர்வு தேடி வந்த ஏழை தாயை நம்முடைய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அவர் கொடுத்த பெட்டிஷன் வச்சு தலையில் ஓங்கி அடிக்கிறத பார்க்குறோம். நேற்று பாரதிய ஜனதா கட்சி இந்த வீடியோவை வெளியே போட்டு 48 மணி நேரத்தில் அமைச்சர் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணணும், ராஜினாமா செய்யணும், இல்லை என்றால் அமைச்சனுடைய வீட்டை விருதுநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி முற்றுகை செய்யும் என்று சொன்ன பிறகு இன்றைக்கி 6:30 அமைச்சருடைய ஆளுகள் போய் அந்த அம்மா பொண்ணையெல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் பேச வச்சு அவங்க ஏதோ ட்ராமாலாம் பண்ணி இன்றைக்கி அதே பெண்மணியை வந்து என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னா அமைச்சர் அன்னைய செல்லமாக கொட்டினார் அப்படின்னு. இதெல்லாம் தமிழகத்திலே நம்முடைய தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற விதி நமக்கு. அமைச்சர்களே சமூக நீதி என்று பேசிக்கொண்டு யாரெல்லாம் தன்னிடம் மனு கொடுக்க வர்றாங்களோ கை நீட்டி அடிக்க போகிறது, கை நீட்டி அடித்தது, தன்னுடைய தொழிலாளரை கொலை செய்தெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இதை பார்த்து கூட இருக்கின்றார்கள், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கார். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே கோரிக்கை, நேற்று சாயங்காலம் நம்ம சொன்னோம், நாளை சாயங்காலத்துக்குள்ளே அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணணும். ஏன்னா அவர் எடுத்த எல்லா விதமான சத்திய பிரமாணத்தையும் மீறி எந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டுமோ அவரையே அடிக்கும் அளவுக்கு அமைச்சர் சென்றிருக்கின்றார்கள். இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி தொடர் ஆர்ப்பாட்டமாக அமைச்சருடைய வீட்டை சுற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கேயே உட்கார்ந்துருப்போம். நாளைக்கு சாயந்தரத்திலிருந்து ஆரம்பித்து காலவரையற்ற போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் அமைச்சர் அவர்கள் பதவி விலகும் வரை என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரர்களே, இன்று மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எம்கேயு யூனிவர்சிட்டி, அதில் நம்ம மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் நேற்று பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேசினாங்க. இப்போ பட்டமளிப்பு விழா மதுரையிலே நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம பேச பேச ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக கவர்னரை கடுமையாக சாடி கவர்னர் அவர்கள் மாநில அரசினுடைய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருப்பதாக நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்ப்போம். கவர்னர் அவர்களை மேடையிலே வைத்து கொண்டு கோயம்புத்தூரில் நடந்த பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நம்முடைய பொன்முடி அவர்கள் பேசுகின்றார். புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க, அதே பொய். ஹிந்தியை புதிய கல்விக் கொள்கையில் திணிக்கல, அதற்கு இந்த அமைச்சர் வந்து புதிய கல்விக் கொள்கையை உருப்படியாக படிக்கலை. இரண்டாவது அமைச்சர் சொல்கிறாங்க, ஹிந்தி படிச்சிங்கன்னா பானிபூரி மட்டும்தான் விற்க முடியும் என்று ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை அமர வைத்துக்கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. பேசுவதெல்லாம் அரசியல். அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு கவர்னர் இருக்கும் பொழுது கவர்னரை அவமானப்படுத்தி விட்டு இந்த அமைச்சர் பேச, இன்றைக்கி அமைச்சர் வந்து குறை சொல்கிறாங்க, கவர்னர் அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறாங்க, இது தவறுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. கவர்னர் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதிலே என்ன தவறு என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அவர் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசலை, சம்பத்தரனை பற்றி பேசலை, அண்ணாமலையை பற்றி பேசலை, தேசிய சரணை பற்றி பேசலை. தமிழ்நாட்டு மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை பற்றி சென்னையில் பேசுகிறாங்க. உடனடியாக அவர் ஒரு அறிக்கை வருது, திட்டுறாங்க. கவர்னர் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே மூச்சுக்கு 300 விதம் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் வந்து திரவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்று சொல்லும் பொழுது அதை அரசியலாக திமுக பார்க்காத பொழுது நம்முடைய கவர்னர் அவர்கள் திரவிடியம் என்கின்ற வார்த்தையை பேசும்பொழுது எப்படி அதை நீங்கள் அரசியலாக பார்க்கின்றீர்கள்? அவர் ஒரு சரித்திரமாக ஒரு குறிப்பாக பேசுகிறாங்கன்னா அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக வச்சு டிபேட் பண்ணலாம். எந்த காலகட்டத்திலே திரவிடியம் என்பது நிலப்பரப்பாக இருந்துச்சு, எந்த காலகட்டத்திலே அது வந்து ஒரு இனமாக மாறியது, எந்த காலகட்டத்திலே மரபணு ஜெனட்டிக்ஸ் என்று சில அரசியல்வாதிகள் பேசுகின்றார்கள், அது என்ன அப்படிங்கிறது ஒரு டிபேட்டாக பேசலாமோ தவிர ஒரு கவர்னர் பேசுவதை இதிலும் அரசியல் என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படின்னா கவர்னர் எதுவும் பேசவே முடியாதான். ரப்பர் ஸ்டாம்பாக ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற ஃபைலுக்கெல்லாம் ரப்பர் ஸ்டாம்பாக கையெழுத்து போடுவதற்கு மட்டும்தான் ஒரு கவர்னராக இல்லை கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸில் சில கருத்துக்களை பேசுவதில் என்ன தவறு? இதில் என்ன அரசியல் அவங்க கண்டுபிடிச்சாங்க?